மேரப்பிரிய தூஸ்ரே கட்சா சாத்திரம் நமஸ்தே இப்போ நம்ம ஹிந்தி பாடம் பார்க்க போகிறோம்ப்பா ஏ ஹிந்தியில் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ட்ரிப் சொல்லிடுறேன் ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்வர லெட்டர்ஸ் பார்த்தோம் அதை எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நீங்கள் எல்லாரும் நோட்டில் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து அதோடைய எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நீங்கள் படித்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அதனால உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்கப்பா ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இல்லைனாலும் நிறைய நீங்கள் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஸ் கொடுத்தேன் சரிங்களா ஓகே அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து அந்த லெட்டர்ஸ் எழுதி பாருங்கள் திருப்பி திருப்பி கொஞ்சம் ரீகால் பண்ணிகிட்டே இருங்கப்பா அப்போ தான் நிறைய வேர்ட்ஸு லெசன்குள்ளெலாம் நம்ம போகலாம் சரிங்களா ஏன்னா நம்ம நேரில் பார்த்துக்கும்போது நீ அளவுக்கு வந்து லெட்டர்ஸ்லாம் மெமரி பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு மிஸ்ஸுக்கு தெரியாது அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி படித்தீங்கன்னா தான் லெசனுக்குள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் தான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் திருப்பி ஸ்வர் போகிறேன் அப்புறம் வியஞ்சன் வரேன் அப்படி வந்துட்டு இருக்கு மிஸ்ஸு இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறேன் ஸ்வர் லெட்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஒற்று பார்க்க போகிறோம் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம் இன்றைக்கி வியஞ்சன் லெட்டர்ஸ் போகிறோம் ஃபஸ்ட் லெசன் நம்மளுக்கு ஸ்வர் ஓர் வியஞ்சன் தான் ஸோ அதை ஸ்வர ஒரு ட்ரிப் ரீகால் பண்றேன் லெட்டர்ஸை மட்டும் நான் ரீகால் பண்றேன் அடுத்து வியஞ்சனுக்கு போறேன் எப்படி எழுதினோம் பார்த்தீங்களா அ ஆ சொல்ல மாதிரி அடுத்து ஊ நெக்ஸ்ட் லெட்ருஸ் ஊ நெக்ஸ்ட் ஊ ஊன்ட்டு பார்ப்போம்ல ஊ ஊன்ட்டு ஊ நெக்ஸ்ட்டு ரு ரிஷி பார்த்தோம்ல செயின்ட் ரு சே ரிஷி ஏசே ஏக் ஏகால் சொல்லலாம் ஐ ஐசே ஐநாக் அட் ஸ்பெக்டாக்கல்ஸ் உள்ள அதுக்கு ஐ ஓ ஓசே பார்த்தோம் பார்த்தோம்ல உரல் அது பார்த்தோம் ஔசே அவுரத் அவுரத் விமன் பார்த்தோமா அம் அங்கூர் கிரேப்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஃபைனல் லெட்டர் இஸ் அக பார்ட்டி எய்டில் ஸ்வர் அவர் வியஞ்சன் சொல்லியிருந்தேன் ஸ்வர் ஒரு ஆஃப் முடித்தாச்சு செகண்ட் ஆஃப் என்னப்பா வியஞ்சன் இங்கிலீஷில் கான்சனும் சொல்லப்படுகிறது அதை ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறோம் வியஞ்சன் சொல்கிறோம் வியஞ்சனில் என்னென்ன லெட்டர்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஃபோர் ஃபோர் டைப்ஸாக அது வந்து அதோடய பொனடிக்காக நம்ம சொல்கிற வந்து வேரியேஷன் ஆகும் நம்ம எப்படி சொல்கிறோங்கிறது ஆரம்பத்துலேயே சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் க இ க இ க அந்த ப்ரொனன்சியேஷனோடயே நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே மெமரி ஆகும் அது மாதிரி எழுதியும் பாருங்கப்பா இப்போ நான் அதை காமிக்கிறேன்ப்பா க இது என்ன கன்னாப்பா கே ஏ க இதுக்கு மேலே நீங்கள் என்ன கே கேஏ அப்படின்னு எழுதிக்கலாம் இது இக்க கே கே ஏ அப்படின்னு மேலே இங்கிலீஷில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு க ஜிஏ கப்பா எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எழுதிருப்பீங்க ஜிஏ க இது ஃபோர்த்து க ஜிஜிஏ ஜிஎன்ஏ சிஹெச்ஏ ச நெக்ஸ்ட் லைன் எழுதுங்க சிஹெச்ஏ இது இச்ச சிஹச் ஹச்ஏ இது ஜிஸ் ஒன் இஸ் ஜேஏ ஜெக்ஸ்ட் ஒன் இஸ் இஜ ஜேஜே இது ஞாயிறு ஞாலம்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த ஜிஎன்என்ஏ நெக்ஸ்ட்டு ட

நெக்ஸ்ட் இத்த டிஹெச் ஹெச்ஏ ஏ நெக்ஸ்ட் த த டி சவுண்டில் வரணும் டாகுக்கு வர டி ஹச் ஏ இன்ஏ இது ரெண்டு சொல்லின தன்னகரம் நாக்குலாம் வரும் நே வரும்ல தே அந்த நாக்கு வர்றது நெக்ஸ்ட் லெட்டர் எதுக்கு போகிறோம் பிஏ ப ஃப இப்பன்னு சொல்லலாம் பிபிஏ ஃபேனு சொல்லலாம் எஃப்ஏ ஃபேனு சொல்லலாம் அந்த லெட்டரை தென் ப பிஏ பிஏ ப நெக்ஸ்ட் லெட்ரு இப்ப பிபிஏ இப்ப ம ம என்னது எம்ஏ ம நெக்ஸ்டு எ ஒ நெக்ஸ்ட்டு ர ஆர்ஏ நெக்ஸ்ட்டு ல எல்ஏ ல நெக்ஸ்ட்டு வ விஏ வ நெக்ஸ்ட்டு ச எ சே ஷ எஸ்ஹெச்ஏ ஷ ஹர்ஷர்னு ஒரு கிங்குக்கெல்லாம் சொல்லுவாங்களா ஹர்ஷ் அந்த ஷே வர்றது இது நெக்ஸ்ட்டு ச எஸ்எஸ்ஏ ச சரிக்கம்மா பதனைக்கு வர சிறப்புள்ள அந்த ச எஸ்எஸ் ஏன்னது ஹச் ஏ ஹ நெக்ஸ்ட்டு இஷ கஷத்ரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வீரனுக்கு சொல்ல அந்த இது வர்றது ஷத்ரிய வர்றது ஷ இத்ர பத்திர லெட்ரு பத்திரம்னா லெட்டர் அர்த்தம் அதுக்கு இது இக்ஞ்சது ஓவராலாக வியஞ்சன் லெட்டர்ஸ் பார்த்தோம் கிலேருந்து ஆரம்பித்து ஷ்ரவரலும் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா க க இந்த ஃபைவ் லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் நோட்டில் எழுதுங்க ஓவராலாக இப்போக்கி எழுத வேண்டாம் ஃபைவ் லெட்டர்ஸ் மட்டும் செகண்ட் பேஜில் அது ஃபஸ்ட் பேஜில் ஸ்வர் எழுதியிருப்பீங்க செகண்ட் பேஜில் வேஞ்சன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போடுங்க ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே என்ன எழுதுறீங்க க இ க இ க அப்படின்னு எழுதுறீங்க சரிங்களா அது மேலே இந்த இங்கிலீஷில் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா எழுதிருக்க மாதிரியே நீங்கள் எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு மெமரியில் இருக்கணும் நியூவாக எழுதுறீங்க இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எழுதியிருப்பீங்க அடுத்து இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் எழுதுறீங்க இது ஒவ்வொருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஹிந்தி போது லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரிப்பு ரிவைஸ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதனால இப்போ என்ன பண்ணுறீங்க க கேஏ க எதிரிங்க நெக்ஸ்ட் லெட்ரு கே ஏ எதிரிங்க நெக்ஸ்ட் லெட்டர் க ஜிஏ க எதிரிங்க ஃபோர்த் ஒன் ஜிஜிஏ இ க எதிரிங்க ஃபிஃப்த் ஒன் ஜிஎன்ஏ எழுதுங்க ஓகேவா இதெல்லாம் எழுதிருங்க உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ கேர்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் களம் கமல் அப்படின்னு வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து லெட்டரை பார்த்தாச்சு வேர்ட் பார்த்துட்டீங்க இப்போ என்ன பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன் இந்த சென்டென்ஸ் உனக்கு புக் போர்ஷன் கிடையாது பயந்துராதை சரியா நான் என்ன எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறப்ப கேன் படிச்சிட்டோம் வெறுமனே கே படித்தா போதுமா இது பேஸ்டாக ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சிட்டா நல்லாயிருக்குமே இப்போ ஒரு பிஓஒய் பாயின்னு படிக்கிறோம் பாயின் பையன்னா போதுமா அவனை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம் இல்லையா அது மாதிரி தான் க கனை கலம் சொல்லுவோம் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் கமல் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இப்போ களம் வச்சு ஒரு சென்டென்ஸ் பேஸ் நம்ம பண்ணுறோம் ஏன்னா களம பேஸாக வச்சு என்ன பண்ணுறோம் ஒரு சென்டென்ஸு பண்ணுறோம் இப்போ கேசே கலம்னு சொல்லியிருக்கோம் இப்போ என்னப்போ அத்தியாபக்கே ஹாத்மே கலம் அத்தியாபக்ன டீச்சர் ஹாத்னா ஹேண்டு கலம்னா பெண் அப்போ டீச்சரோட ஆசிரியர் கையில் பேனாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போ அத்தியாபக்கை ஹாத்மே கலம் கை காசே களம்னு பார்த்துருப்போம் அதுதான் நம்ம படிச்சிருக்கிறது இல்லை கமல் லோட்டஸ் பார்த்துருப்போம் இங்கே வந்து களம் வச்சு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லியிருக்கேன் என்னது அத்தியாபக்னா ஆசிரியர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹாத்துங்கிறது கை ஆசிரியரோட கையில் என்ன இருக்குது பேனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன இக்க இக்கா பேஸ்டாக ஒரு வேர்டு என்னக்க கர்கோஷ் கர்கோஷ் அப்படின்னா ரேபிட் கர்கோஷ்ன்னா என்னது ரேபிட் ரேபிட் மோஸ்ட்லி எங்கே இருக்கும் கார்டன்லலாம் இருக்கும் அப்போ ஹமாரே பாகுமே ஏக் கர்கோஷ்கை எங்களுடைய தோட்டத்தில் ஒரு முயல் இருக்கிறது அப்படின்னு சொல்ல நம் பாகு அப்படின்னா கார்டன் ஹமாரேனா நம்முடைய அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாகுனா கார்டன் ஏக் கர்கோஷ் அப்படின்னா ஒரு முயல் இருக்கிறது சரிங்களா கேபேஸ்டாக ஒரு வேர்டு வித்து சென்டென்ஸு தேர்டு க ஜிஏ க பேஸ்டாக காவ் அப்படின்னு ஒரு வேர்டு காவ்னா வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம் க கவ் கவுனா வில்லேஜ் கவு கயி ஜோம்படிகை கை கோம்படினா ஹட்டு ஜோம்படினா ஹட்டு காவ்னா வில்லேஜ் வில்லேஜில் நிறைய என்னது ஹட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்து ஃபோர்த்து க ஃபோர்த்து க இ க அப்படின்னு சொல்கிறது கர் ஃபோர்த்துக்கு என்னது இக்க இக்க என்னது கருன்னு படிச்சிருப்போம் மேரா கர்கே பாஸ் ஏக் புண்ணிய நதி ஹை அப்படின்னா மேரான என்னுடைய கர்னா வீடு பாஸ்னா நியர் அருகில் ஏக் புண்ணிய ஒரு புனிதமான நதினா ரிவர் பகத்தினா பெருக்கெடுத்து ஓடுகிறது என் வீட்டுக்கு அருகில் ஒரு புண்ணிய நதி ஒரு புனிதமான ஆறானது ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறோம் பகத்தி அப்படின்னாக்கா ஓடுதல் பெருக்கெடுத்து ஓடுது அப்படிங்கிற மாதிரி என்னோடய வீட்டுக்கு அருகில் ஒரு புண்ணிய நதி ஓடுகின்றது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இங்கே எப்படி சொல்லுவோம் ட்ரிச்சியில் திருச்சி சகருமே புண்ணிய நதி பகத்தி கை திருச்சி சகரில் ஒரு புண்ணிய நதி பேர் என்ன காவேரி ரிவர் சரிங்களா அது மாதிரி சொல்லலாம் எக்ஸ்ட்ரா உள்ளது இங்கே கே பேஸ்டாக வச்சதுக்குனால நான் என்ன சொல்லியிருக்கேன் கர்கே பாசி வீட்டுக்கு அருகில் ஒரு புண்ணிய நதி ஓடுது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ க இ க பேஸ்டாக உள்ள சென்டென்ஸை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ்லேயும் அந்த லெட்டர்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்லுவேன் இது மாதிரி வேறு சென்டென்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருந்ததுன்னா நிறைய தெரிஞ்சுங்க நம்ம நேரில் பார்க்கும்போது நிறையாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கு க க க க அதை ஃபோர் பேஜஸ் எழுதணும் அப்புறம் ஸ்வெர் லெட்டர் சார் டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட்டு எழுத எழுத தான் நம்மளுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கும் அதனால டெஸ்ட்டு எழுதி டேடி மாமிகிட்ட சைன் வாங்கிடுங்க அடுத்து ஹோம் ஒர்க்கை எழுதிருங்க இன்னும் டேட்டை போட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம் தன்யவாத்